ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மார்னிங். அண்ட் நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பைக், ஒரு நிஞ்சால, ஒரு கவாசாக்கி நிஞ்சால, ஒரு 600cc கேட்டகரியில் சூப்பர் ஸ்போர்ட் மிஷின் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ கவாசாக்கி ZX6R 2019 மாடல் தான் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிஞ்சா 650 2021 மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கவாசாக்கியை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி நான் வந்து அதில் கொடுத்துருந்தேன். ஸோ நிஞ்சா 650 2021 மாடல் அந்த BS6 வேர்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ZX6R லுக்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ZX6R ஃப்ரண்ட் லுக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கும். வேற நிறைய பேர் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இந்த வண்டியில் பார்ப்பாங்க, கவாசாக்கிஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேற வந்து இந்த வண்டியில் நீங்கள் ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து என்டையராக வேறு லெவல். இது வந்து ஒரு 600cc பைக் மாதிரி உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரதரும் வந்து இந்த வண்டியோட ஓனரும் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இந்த வண்டியை பற்றி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ZX6R ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு நான் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பற்றி பேசிடுவோம். இன்ஜின் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 636cc இன்லைன் 4 லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 600cc கேட்டகிரியில் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷின் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பவர் வந்து மேக்ஸிமம் ஏர் இன்டேக், ரேம் ஏர் இன்டேக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட வந்து ஒரு 136 ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு விஷயமே சொல்லலாம். நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு 136 ஹார்ஸ் பவர்ன்றது மோர் தேன் எனஃப் தான் நம்ம சொல்லலாம். சாலிடாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஓனரே டாப் ஸ்பீடுன்றது ஒரு 250 கிட்ட வரைக்கும் அவர் போயிருக்காரு. இதில் கேப்பபிள் வந்து பார்த்தீங்கன்னா 280 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷின் இது. இது கம்ப்ளீட்லி பில்டு ஃபார் ட்ராக், இந்த இன்ஜினாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இன்ஜின் சொல்லிட்டு அது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்படியே வந்து நம்ம ஃபியூவல் டேங்க்கு போவோம். இதில் ஃபியூவல் டேங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து கொஞ்சம் வளைவாக வர மாதிரி, வேற ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே நம்ம டக் பண்ணி ஓட்டும் போது ரேஸில் வந்து லைக் ட்ராக்லலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா டக் பண்ணி ஓட்டுறதுக்காக நல்லா இங்கேருந்து நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிட்டு உங்களால் விண்ட்ஷீல்டுக்கில் கவர் எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கவான டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17.5 liters. ஸோ மைலேஜ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஓனருக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அந்த மைலேஜை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அப்படியே வந்து டயர்ஸை பற்றி பேசிடுவோம். ஸோ டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி செம்ம ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு 180 செக்ஷனில் 17-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுறக்கூடிய டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோன் பேட்லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்லேயே வந்து கொடுக்குற டயர்ஸ் தான். பிரதர் வந்து இப்போ வந்து ஒரு அரௌண்ட் 6000 கிட்ட ஓட்டியாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து டயர்ஸ் மாத்திர ஒரு வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரல, பட் கூடிய சீக்கிரம் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 செக்ஷன் டயர், அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ சஸ்பென்ஷன் ட்ராவல் தான் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ன்றதுனால ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு USD ஃபோக்ஸ், ரியரில் வந்து ஒரு கேஸ் சார்ஜர். இதில் முக்கியமான விஷயம் ரெண்டுமே கம்ப்ளீட்லி அட்ஜஸ்டபிள். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஷோவா சஸ்பென்ஷன், அட்ஜஸ்டபிள் ஷோவா சஸ்பென்ஷன். நம்ம அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க
முடியும். ரியர்லையும் அதே மாதிரி தான், அது வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஜென்ரலாக வரது தான் அது. அண்ட் ஹேண்டில் பார்ஸ், ஹேண்டில் பார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ஹேண்டில் பார் தான், அக்ரெசிவான பொசிஷன் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளிப்ஆன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி அட்ஜஸ்டபிள் மாதிரி தான். ஸோ ரைடருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ட்ராக்குக்கு போகும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் பிரேக்ஸ் முக்கியமான, இவ்வளோ பெரிய பைக்கில் வந்து பார்க்கும்போது இதில் பிரேக்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு எஃபிஷியன்ட்டான விஷயம். இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2013 to 2018 ZX6R வந்து அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வரது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வே ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், த்ரீ மோட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ மோட் ஒன், மோட் டூ, மோட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஓனர்களில் நம்ம கேட்கும்போது அது சொல்லிடுறேன். அண்ட் ஏபிஎஸும் வந்து இதில் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் கிடையாது. ஸோ ட்ராக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஏபிஎஸ் டிசேபிள் பண்ணிவிட்டு ஓட்டுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிளச் லீவர்ஸ், அந்த சாரி பிரேக் லீவர்ஸ் அண்ட் கிளச் லீவர்ஸ்னு சொல்லிடுறேன், அது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ நீங்களே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், வெளியில் போய் வந்து பண்ணலாம் இல்லை, ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண முடியும். இப்போ வரதில் அது ரொம்ப காமன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி வாங்கின புதுசில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு போக போக கண்டிப்பாக சீட் செட் ஆகிடும். அண்ட் பில்லியன் சீட்டு இந்த வண்டியில் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷினு, அதனால் வந்து இதில் பில்லியன் சீட் கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா ZX10R இவரோட பிரதர் அவதிலே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டுன்றது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறஸ் இங்கே வந்து சீட் கவுல் போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. சீட் கவுல் போட்டு கொடுக்கறதுன்றது ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இது ஏன் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நான் ஓனர்களை கேட்கும் போது அவர் சொல்லியிருந்தார், இல்லை இங்கே வந்து ஒரு சர்வோ மோட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க, ஸோ தட் அது வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னார். ஸோ கண்டிப்பாக அதுக்காக வந்து அவங்க பண்ணியிருக்கலாம், அது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இன்கேஸ் இதில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சீட்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க, நீங்களும் அது மேபி பண்ணிங்கன்னா அந்த சர்வோ மோட்டர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து பண்ணுறதுன்றது ஒரு எஃபிஷியண்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் போது கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி மொக்கையாக இருக்காதுன்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குவிக் ஷிஃப்டர் 2019 மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ZX6R உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. குவிக் ஷிஃப்டரை பொறுத்த வரைக்கும் அப் ஷிஃப்ட் மட்டும்தான் உங்களால் டக்கு டக்குன்னு பண்ண முடியும், டவுன் ஷிஃப்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளிப்பரை வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ குவிக் ஷிஃப்டர் வந்து ரொம்பவே ஒரு எஃபிஷியண்ட்டானதாக ட்ராக்ல வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், கவாசாகி ZX6R 2019 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸபிளாக இருக்குது, இதோட வந்து எந்த அளவுக்கு வந்து இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்போர்ட் மிஷினை வந்து ஓன் பண்ணுறதுல அப்படின்றத பற்றி இந்த வண்டியோட ஓனர்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ராம் ப்ரோ, உங்களை வெல்கம் பண்ணுறேன், வாங்க. அப்படி வந்துடுங்க. வணக்கம். ஹலோ ப்ரோ. ஸோ ராம் ப்ரோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர், ஆல்மோஸ்ட் 2019 கரெக்டாக வந்து எடுத்துட்டாரு. அண்ட் இவர் சொல்லியிருந்தார், நான் வந்து 10R எடுக்கிற ஐடியாவில் தான் இருந்தேன், பட் அதுக்கப்புறம் 6R பார்த்து எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ZX6R சூஸ் பண்ண காரணம் என்ன, அண்ட் உங்களை பற்றி ஒரு பைக்கிங் கல்ச்சருக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங், அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னீங்க. ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணணும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக்கர் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பைக்குங்கிறது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதில் வந்து அப்படியே சின்ன வயசுலேருந்தே வந்தது தான் பைக் ஒன்று வாங்கணும் அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கிரேஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்தது தான், நம்மளால் இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இப்போ வாங்கியாச்சு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே மோட்டார் சைக்கிள்ஸ் பற்றி எவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்கான பர்சனாக இருப்போமோ அதே மாதிரி தான். ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கான பர்சன், பைக்ஸ் வந்து ரொம்ப லவ் பண்ணுற பர்சன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்தோன்னே ZX6R எடுக்க போகிறது கிடையாது, கிராஜுவலாக தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. பட் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு 600cc கேட்டகரியில் ஒய் ZX6R? நிறையா பைக்ஸ் அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலாக இது பண்ணது, அப்புறம் 125cc, அப்புறம் என்ஃபீல்டு, கண்டிப்பாக எல்லாருமே அது ஒரு ட்ரீம் பைக்காக தான் இருக்கும். அதான் ஸோ என்ஃபீல்டு, அப்புறம் வந்து எம்மா R3 வச்சுருந்தேன் நான். ஸோ எல்லாத்தையும் அப்புறம் கொடுத்துட்டு கடைசியாக வந்து சரி ஒரு வண்டியாக போவோம் அப்படின்னு சொல்லி தான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் நல்லா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் போனோம் அப்படின்ட்டு தான் இந்த வண்டி வந்து பார்த்தது. எஸ்பெஷலி நான் சரி 10R போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் 600 வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் செக்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா. ஸோ 600 வந்து நிறைய பைக்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ பெனாலி CBR 600 RR R6, அப்புறம் வந்துட்டு GSX 600, GSX 750 கூட ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு வண்டி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதெல்லாம் வந்து எல்லாமே நல்ல வண்டி தான், பட் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. ப்ளஸ் நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு 6R வந்து அப்போ இங்கே லான்ச் ஆகலை. கரெக்ட். ஸோ அப்போ வந்து 10R சரி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. கரெக்டாக 10R பார்த்துட்டு இருந்தோம், அப்போ தான் பார்த்திங்கன்னா 6R லான்ச் பண்ணாங்க.
சரி எதுவும் வேணாம் நமக்கு சிக்ஸ் ஆர் போதும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போயிட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா வண்டியை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருந்தாரு ஆல்மோஸ்ட் 600 cc கேட்டகரியில் எல்லா பைக்கும் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு பிடிச்ச வண்டியாக வந்து ZX சிக்ஸ் ஆர் தான் அமைஞ்சது. ஸோ 10R வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அது ரொம்ப ஃபேமஸான பைக்குன்னு. வேற சிக்ஸ் ஆர்ன்றது இந்த 2018 அப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வண்டி வாங்கிட்டீங்க, வண்டி வாங்கினக்கப்புறம் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லை, ஏன்னா நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி 2019 மாடல் பற்றி பார்க்க தான் செஞ்சிருப்பீங்க. பட் வாங்கி ஓட்ட ஆரம்பித்தக்கப்புறம் அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஆர் வந்து புக் பண்ணுறப்ப நானே இங்கே இல்லை, வீட்டில் தான் போய் பண்ணாங்க. ஓகே. ஸோ வந்து அதுக்கப்புறமேலு வண்டியை பார்த்துட்டு எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது நிஞ்சா 400 மாதிரி ஒரு லுக் இருக்குது அப்படின்னு. பட் நேராக நீங்கள் வண்டியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதே ஆன்சர் சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து நீங்களே இப்போ பார்த்தீங்க, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனே நான் கேட்குறேன் என்னென்னு சொல்லுங்கள். 400 கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குது என்னென்னு? கம்ப்ளீட்டாக வந்து பொசிஷனே மாறும் இதில், ரைடிங் பொசிஷனு, எர்கனாமிக்ஸு, ஏரோடைனமிக் பாடி எல்லாமே கண்டிப்பாக இதில் மாறும். வெறும் ஃப்ரண்ட் லுக்கை பார்த்துட்டு 400 சொல்கிறவங்க இருக்காங்க. மற்றபடி வண்டி ரைடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் ஸ்போர்ட் செக்மெண்ட் போகிறவங்களுக்கு இது அட்வைசபிள் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்துட்டு வண்டி இது பிக்கப் அதிகம். நீங்கள் வந்துட்டு இப்போ இனிஷியலாக ஒரு 600 கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து பெனலி இல்லைனா வந்துட்டு சிபிஆர் 650R அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்டர்செப்டர் இருக்குது என்ஃபீல்டு, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலரைஸ் ஆகணும். பிகினர் பைக் கிடையாது, பிகினர் பைக் கிடையாது. ஏன்னா ஹார்ஸ் பவர் அதிகம் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 136 ஹார்ஸ் பவர் சொன்ன மாதிரி. வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது, பட் நீங்கள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் 3 லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ லெவல் 1 வந்து ட்ராக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லெவல் 2 வந்து நார்மல் ரோட் கண்டிஷன்ஸ் மடி இதுக்கு, லெவல் 3 வந்து ரெயின் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அந்த ஒரு இதை பிகினருக்கு வந்து எப்படி இது யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னோம், அதை வந்து நானும் மற்றவங்ககிட்ட கேட்டு தான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே வந்து நிறைய பேர் ஹைலைட் பண்ணல. இப்போ ஸோ பவர் இதில் வந்து ஃபுல் பவர், லோ பவர் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரெண்டு மோட் இருக்குது. ஸோ லோ பவரில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டுறப்ப ஒரு சிபிஆர் 650R அந்த மாதிரி ஒரு நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. எதுக்கு நான் வந்து இது இனிஷியல் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து அட்வைசபிள் இல்லைன்னு சொன்னால், ரைடிங் பொசிஷன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ வண்டி வந்து ரொம்ப யூஸ் ஆகணும் உங்களுக்கு. டேர்னிங்லலாம் திருப்பறப்ப த்ராட்டில் கம்மி பண்ணிட்டு மறுபடியும் கொடுக்குறப்ப ஒரு சடன் ஜர்க்கோட எடுக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும், வண்டியில் வந்து யூஸ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபெமிலரைஸ் ஆக முடியும். இன்னொரு காரணம் இது எடுத்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் நான் வந்து ட்ராக் ப்ளஸ் ரோடு ரெண்டுமே வந்து போகணும்னு ஆசைப்படுவேன். ஸோ ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வண்டி நல்ல ஸ்பீடு போகுது. கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் ஈவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேள்விப்பட்டதெல்லாம் 260-270 வரைக்குமே போயிருக்குதுன்னாங்க. நம்ம வந்து 200-250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக, வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஈவன் ஸ்டாக் டயர் தான், ஸ்டாக் தான், எதுவுமே நான் மாடிஃபை பண்ணல வண்டியை. எனக்கு மாட்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ஸ்டாக் இட் செல்ஃப். ஸோ ப்ளஸ் நம்ம ரோட் ரைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்ப்போம், ஈவன் 1000 cc பைக்ஸோட ஈஸியாக வந்து கோப்பப் பண்ணிட்டு போவோம். அந்த ஒரு அதுதான் எனக்கு பிடிச்சது ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்தே நிஞ்சா அப்படிங்கிறது ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ சிக்ஸாருங்கிறது எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு யூனிக் பைக்குங்கிற மாதிரி தான் இது நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மொத்தம் 200 பைக்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஓனர்னு நினைக்கிறப்ப ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி ஹானஸ்ட். யா, ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. யா, தேங்க்யூ. ஓகே. வந்து அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் த பைக். அவருக்கு வந்து ஒரு வண்டியில் குறையாதனாலும் எனக்கு இல்லை குறை அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. அண்ட் சொல்லியிருந்தாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் லீட்டர் கிளாஸ் கூட வண்டி கூட போகும்போதே இதில் வந்து அந்த பவர் வந்து இதில் கேரி ஆகும். ஸோ எப்படினாலும் இந்தியன் ரோட்ஸ் கண்டிஷன் படி நம்ம வந்து 100-200 அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், 250 வந்து அவர் டாப் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ராக்ல வந்து அவர் பண்ணது. ஸோ ட்ராக்கில் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த 250ன்றது அட்டைன் வந்து பண்ணார் அவர். ஸோ நார்மல் ரோட்ஸ்ன்றது ஹைவே வந்து சொல்ல வேணாம், கொஞ்சம் டிராஃபிக் அவ்வளோ இருக்காது.
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறது. ட்ராக் வந்து பூந்து விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஸோ ஆக்சுவலி இதில் வந்து இந்த பொசிஷன்லேருந்து எல்லாமே ட்ராக்குக்காக தான் ஆப்டாக கொடுக்கறதுனால ட்ராக் வந்து இது ஹட்ஸ் ஆஃப் இந்த வண்டி அப்படியே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். வேறு சிட்டியில் தான் கொஞ்சம் அந்த டேர்னிங் ரேடியஸ்ன்ற ஒரு இஷ்யூ வந்து இருக்குது, இது ஃபுல்லி ஃபேர்டுன்றதுனால அந்த இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக செட் ஆகிடுவில் அப்புறம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்படியே வந்து நம்ம இன்ஜின் ஸ்பெக்கு போயிடுவோம். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பற்றிலாம் நம்ம பேசியாச்சு. அப்படியே இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு ஹீட் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய வண்டின்னு போனாவே ஹீட் இஷ்யூன்றது ஒரு காமனான விஷயம். ஸோ இந்த வண்டியில் ஹீட் இஷ்யூன்றது எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஹீட் இஷ்யூ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டியூப் 390 நிறைய பேர் ஓட்டியிருப்பீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த அளவு தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதில் கூட அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஒரு ஒன் ஸ்டேஜில் ஃபீல் பண்ணேன். இதில் அந்த ரேடியேட்டர் ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக வந்து அந்த ஹீட் வென்டிலேஷன் இது வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஒன்லி திங் இஸ் ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் ரொம்ப அக்ரஸிவ். ஸோ ஈவன் 10 hour ஓட்டுறவங்களே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரோ வண்டி இவ்வளோ அக்ரஸிவாக இருக்குது எப்படி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்டிங் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் அக்ரஸிவ். அது வந்து பாடி ஃபிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ சீட்டிங் போஸ்டர் தான் ஆக்சுவலி சீட்டிங் போஸ்டர்ன்றதை விட இந்த ஹேண்டில் பார் தான். ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கி வச்சுட்டு ரெண்டுத்தையும் இப்படி நல்லா ஆல்மோஸ்ட் நீங்கள் லிட்டரலாக அப்படியே படுத்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் வண்டியில். ஸோ அவ்வளோ அக்ரஸிவாக கீழே கொடுத்துருப்பாங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு போஸ்டர்ன்றது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஹீட்டு வந்து மேனேஜபிள் தான் இல்லை அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜீன்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரிய போகிறது கிடையாது. இன்கேஸ் வண்டி வந்து டிராஃபிக்லலாம் நிற்கும் போது அந்த டைமில் ஹீட் வந்து உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்குமா? ஹீட்டு அந்தளவுக்கு ஹீட் தெரியும் கண்டிப்பாக, எல்லா வண்டியுமே உங்களுக்கு பெரிய வண்டினால ஹீட் தெரியும். ஆனால் வந்து இட்ஸ் மேனேஜபிள், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா ரேடியேட்டர் ஃபேன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ அது வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இதில் வந்து ரியலி இட்ஸ் வெரி குட். ஸோ மேனேஜபிள் தான் எல்லாமே. இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ் போகும்போது கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர் கியர்ஸில் தான் வண்டி ஓட்ட போகிறோம். ஸோ அந்த டைமில் அது கண்டிப்பாக மேனேஜபிள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ அப்படியே வந்து நம்ம ஃபியூவல் கெப்பாசிட்டியை பற்றி பேசுவோம். ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு டேங்க் வைஸ் செம்ம ஒரு அக்ரெசிவான ஒரு டேங்க் போஸ்டர்ன்றதுனால செம்ம லுக்ஸ் இருக்குது. அண்ட் 17.5 லிட்டர்ஸ் இதோட கெப்பாசிட்டி. ஸோ 17.5 லிட்டர்ஸில் உங்களுக்கு மைலேஜ்ன்றது எவ்வளோ கிடைக்கிது ஹைவேஸ் ஆர் இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆக்சுவலி இதில் ரெண்டு மோடு வேறு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பவர் மோடு, அதில் போகும்போது ஆல்மோஸ்ட் அவர் சொல்லியிருந்தார் ஒரு சிபிஆர் 650 மாதிரி இது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு 88 ஹார்ஸ் பவர் தான் மேக்ஸாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எங்களை சொல்லியிருந்தார். ஸோ பவரை வந்து அப்படியே கம்மி பண்ணிது டிராஸ்டிக்காக. பவர் மோடு வச்சுக்கும் போது அது வந்து ஃபுல் பவரை வந்து அப்படியே வெளியே விடுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, மைலேஜ் வந்து அந்த பவர்ஸ் மோடுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா, அதை பற்றி சொல்லுங்கள். மைலேஜ் வந்து நானும் எக்ஸாக்டாக ஃபிசிக்கலாக எதுவும் மெஷர் பண்ணல, கிலோமீட்டர் நோட் பண்ணலாம் நான் பண்ணல, இதிலே காட்டும் ஆவரேஜ் பர் லிட்டர் அப்படின்னு காட்டும். ஸோ லோ பவர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 18.5-19 அந்த ரேஞ்ச் காட்டுச்சு. ஓகே, ஃபுல் பவர் மோட் 16 தரும் பர் லிட்டருக்கு வந்து 16 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 636 சிசி இன்ஜினில் இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷினில் 19 கிட்ட தருதுன்றதே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் தான். கம்பேர் டு இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ் ட்ரையம்ப், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்காங்க சுசுக்கி ஹோண்டான்னு. ஸோ அதில் கம்பேர் பண்ணும்போது நாட் பேட்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற ஃபியூவல் காஸ்ட்டுக்கும் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து ஆக்சுவலி நார்மல் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா ப்ரோ? ஸ்பீடு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸ்பீட் தான் போட்டுட்டு இருந்தேன், பட் நார்மல் பெட்ரோல் சம்டைம்ஸ் வந்து பெட்ரோல் பம்ப்ஸ்லாம் இருக்காது, அவசரத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா வந்து போட்டிருக்கேன். பட் பெரிய இது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி குட். நார்மல் பெட்ரோல் போட்டாலே எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய பைக் வச்சிருக்கோங்க, அது ஒரு பாயிண்ட் பார்ப்பாங்க, அதனால தான் நான் அதை கேட்கணும்னு யோசிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து இதோட வெயிட்டை பற்றி பேசிடுவோம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டைம் டேட்டோனா 675 இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 160-170 வெயிட் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஃபியூல் டேங்க்லாம் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா 200 கிலோ சாலிடாக வந்துடும். ஸோ ட்ராக்ல கேட்குறேன் ஃபஸ்ட்டு, ட்ராக்ல வந்து இந்த வண்டியோட வெயிட் வந்து எப்படி இருக்குது? ட்ராக்ல வெயிட் தெரியும் உங்களுக்கு, எஸ்பெஷலி கார்னரிங்லாம் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிலரேட்டர் கம்மி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அந்த கர்வில் வந்து ஆக்சிலரேஷன் பண்ணுறப்ப அந்த வண்டி ஒரு ஸ்மால் ஜர்க் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வெயிட் வந்து அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி வண்டி வந்து நம்ம வந்து வி நீட் டு கெட் யூஸ் டு இட். ஸோ வந்து நல்லா ஓட்டி பழகி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். இது ரோட்டில் தான் ஓட்டி பழகணும் இல்லை, நீங்கள் ட்ராக்குக்கும் வந்து நிறைய அகாடமிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ சென்னையிலே வந்து நிறைய ஆர்எஸ்ஆர்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் நல்லா பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா கைட் பண்ணுறாங்க. ஸோ ரஜினி சாரே இருக்கார், அவரும் வந்து அகாடமி வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து இப்போ உண்மையிலே நானும் அவர் அகாடமியில் தான் வந்து இதை ட்ரைனிங் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா. நல்லா ஒரு தமிழில் வந்து அழகாக உங்களுக்கு புரியலனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ எந்த வண்டி எடுத்துகிட்டு போனாலும் தேர் வெரி குட் இன் இட். உங்களுக்கு வந்து அந்த பைக்குக்கு வந்து உங்களை வந்து செட் பண்ண வச்சுருவாங்க. அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பைக்கை வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டணுங்க, அதுதான் என்னோட ஒரே பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மெயினான்றது நம்ம பைக்குக்கு செட் ஆகணும், பைக் நம்மளுக்கு செட் ஆகணும், இது ரெண்டு தான் முக்கியம். என்ன பைக்காக இருந்தாலுமே சாதா ஒரு 100 cc பெரிய 600 லிட்டர் கிளாஸ் வரைக்கும். ஸோ ப்ரோ ஃபியூவல் கெப்பாசிட்டி மைலேஜ் எல்லாம் பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸுக்கு போயிடுவோம் அண்ட் பிரேக்ஸ் பற்றி அப்படியே பேசுவோம். ஸோ டயர்ஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலை இன்னும் ஸ்டாக்
ஸ்டாக்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து ட்ராக்குக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 எக்ஸ்பீரியன்ஸ்க்கே வந்து இந்த டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு மித் இருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் டயர்ஸ் வந்து அவ்வளோ எஃபிஷியண்டாக இல்லை ட்ராக்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க உங்களோட ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்க. பிரிட்ஜ்ஸ்டோன் இந்த டயர்ஸ் இந்த ஒரு செக்ஷனில் கொடுத்துருக்கிறது இந்த வண்டிக்கு எப்படி இருக்கு? அகெயின் ஃபஸ்ட் திங் இஸ் ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்படி ஓட்டுறாங்கிறது பொறுத்து இருக்குது. நான் செஷன்ஸ் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல தான் நான் போனேன். வண்டி டயர் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு மூணு இடத்துல எனக்கே ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, ஆனால் டயர் வந்து நல்ல ஒரு கிரிப்பாக தான் இருந்துச்சு, எனக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதே 6R வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ராக்குக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் டயர்ஸ் போட்டும் வந்தாங்க, ஆனால் அவங்களும் கிராஷ் ஆச்சு வண்டி பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே வந்து ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் நீங்கள் கேட்டதுனால ஸ்டாக் டயர் வந்து நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரோட் அண்ட் ட்ராக்கு வந்து போகலாம். ஸோ இது வந்து ரோட் அண்ட் ட்ராக் வந்து உங்களுக்கு இட்ஸ் யூஸபிள், நீங்கள் வந்து ஓட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இன்னும் ஒரு நல்ல அந்த ட்ராக் ஸ்பெசிஃபைடு டயர்ஸ் அப்படிம்பாங்க. ட்ராக்குன்னு போனாலே அதுக்குன்னு ஒரு டயர் வச்சிருக்காங்கன்னா தேர் ஷுட் பி சம் ரீசன் இல்லையா? ஏன்னா நம்ம வேகமாக ஓட்ட ட்ராக்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து ரப்பர் வந்து நல்லா இதாக. ஸோ அதனால வந்து ட்ராக் டயர்ஸ் வந்து அட்வைசபிள் எப்போதும் போகிறது. ட்ராக்கு போகிறோம் அப்படின்னா ட்ராக் டயர் வந்து மாற்றுறது நல்லது. ஜஸ்ட் ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபன்னு எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் டயர்லேயே ஓட்டலாங்க எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து. ஆமாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் டயர்ஸ் ட்ராக்குக்கு ஓகே பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் அவர் சொன்னார். அவரும் வந்து அதை தான் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவர் மேபி அப்கிரேட் பண்ணாலும் பண்ணலாம், பட் என்ன அப்கிரேட் பண்ணுறதுன்றதை நான் வந்து அவர்களை கேட்டு கூட உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கே நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக சிட்டி ஹைவேஸ்க்கு இந்த டயர்ஸ் சூப்பராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சால் தானே. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ ஹைவேஸ் சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டயர்ஸ் பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ அப்படியே பிரேக்ஸை பற்றி பேசிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும், அண்ட் டிவல்ஸ் அண்ட் லேபியஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ்ன்றது இந்த வண்டியில் எப்படி இருக்குது ஹைவேஸ்லையும் சொல்கிறேன், ஏன்னா நம்ம வந்து டக்குன் பேனிக் பிரேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் படி. ஸோ ட்ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ரஸிவ் இருக்கும், வேற ஹைவேஸ் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு பிரேக் எப்படி இருக்குது? இதான் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிசின் கொடுத்துருக்காங்க. ஸோ நிசின் வந்து டாப் நாச் பிரேக்ஸ் தான் சொல்லுவாங்க. கவாசாக்கியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் இனிமேல் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை, அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்குது பிரேக்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி சொல்ல, ஈவன் 100 போயிட்டு நீங்கள் இது பண்ணாலுமே இட் இஸ் வெரி ரெஸ்பான்சிவ் ஆக்சுவலி, நல்ல ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகே, பிரேக்ஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி நிஞ்சா 650 பண்ணியிருந்தேன், அதிலே அவர் வந்து ப்ரோ எனக்கு பிரேக் செம பைட் இனிஷியல் பைக்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். வேற இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லை கவாசாக்கி பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூவல் டிஸ்க் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டியூவல்ஸ் அண்ட் லேபியஸும் வந்து இருக்குது. ஸோ ட்ராக்குக்கு போவோம். ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிஎஸ் வந்து எடுக்காமே ட்ராக்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்கிறது அது அட்வைசபிள் கிடையாதுன்னு, வேற நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏபிஎஸோட நீங்கள் வந்து ஓட்டுறப்ப அந்த பிரேக் பைட்டு அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ரீசன்னா ஏபிஎஸ் டிசேபிள் பண்ணலாம், ஃபியூஸ் இருக்குது அதை டிசேபிள் பண்ணிட்டோம்னா ஆகிடும். பட் ஸ்டில் வந்து இதில் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ கவாசாக்கி அதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சர் பைக்ஸில் அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஒரு இது. ஸோ பிரேக்கிங் ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இது வந்து ஒரு ட்ராக் மிஷின். ஸோ நம்ம வந்து இட்ஸ் வெல்லஸ் ஹைவேஸ்லேயும் ஓட்ட போகிறோம். ஸோ கவாசாக்கி அதை வந்து கொஞ்சம் இன்கேஸ் யாராவது பார்த்துருந்தா கூட அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட தான் வண்டி ஓட்டியிருந்தார். எங்களை சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் வாபுல் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கும். அது வந்து இவரோட கேப்பபிலிட்டின்றதுனால அவர் கம்ப்ளீட்டாக அதை மேனேஜ் பண்ணிட்டார். அவரோட ஸ்கில் தான் அது. நீங்கள் அதை ட்ரை பண்ண வேண்டாம், எல்லாராலையும் அது பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. அதனால வந்து ஏபிஎஸ் டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டு ஓட்டுறதுன்றது ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எனக்கு கவாசாக்கியை பொறுத்த வரைக்கும் தெரியும் இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், போக போக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து லாங் டூரிங்கும் போயிருக்கீங்க இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த டைமில் சீட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு? சீட்ஸ் அதான் சொன்ன மாதிரி சீட்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள், ஆனால் வந்து உங்களுக்கு ரைடிங் போஸ்டர் வந்து அக்ரஸிவ். ஸோ அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த ரைடாக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக்ஸ் எடுத்து போகிறது வந்து அட்வைசபிள். நம்ம வந்து ரோட்டில் ஓட்டுறப்ப ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா வி ஆர் நாட் கோயிங் ஃபார் ரேசிங். ஸோ எப்படி நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோமோ அதே மாதிரி வீட்டுக்கு மறுபடியும் பத்திரமா வந்து சேரணும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு 10 போகிறப்ப வந்து அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்றப்ப வந்து வண்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அக்ரஸிவ் சீட்டிங் பொசிஷன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக்ஸ் எடுத்து போகிறது அட்வைசபிள். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கிற பைக்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஒரு காமனான விஷயம், அண்ட் எடுக்கிறது நல்ல விஷயமும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் கிடையாது ப்ரோ, சீட் கவர் போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அது என்ன ரீசன் சொல்லிட்டு நானும் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணியிருந்தேன், நீங்கள் தான் அதை எனக்கு சொன்னீங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இன்கேஸ் உங்கள் சன் அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு போனால் கூட உங்களுக்கு கிடையாது இல்லை அந்த ஆப்ஷனே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பின்னாடி யாரும் பிள்ளைய உட்காந்து வர முடியாது, ஹைட்டை பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரியர் செஷன் ஹைட்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார அதாவது பிள்ளையன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா டூ திங்ஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி ஆர்த்ரியில் இருக்கிறப்பையும் வந்து சொல்லியிருக்காங்க, அதை வேகமாக நம்ம போகிறப்பையோ சரி நார்மலாக போகிறப்பையோ உங்களுக்கு வந்து யார் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக அடிக்கிறதுனால தேர் ஃபீலிங் சம் பெயின் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வண்டியில் வந்து பிள்ளையன் வந்து கண்டிப்பாக வந்து மறந்துடுங்க, பிள்ளையன் வந்து ஏற்றவே முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி சிங்கிள் சீட்டர் தான், இது வந்து டபுள் சீட் கிடையாது. ஸோ அது வந்து கவாசாக்கி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பர்பஸ் என்ன? ஓகே, நீ சோலோவாக என்ஜாய் பண்ணோம், ட்ராக்குக்கும் போனோம், எங்கேயாவது வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ரைடு போனோம் அப்படின்னா நைஸ் பைக் ஆக்சுவலாக.
ஸோ அது வந்து கவாசாக்கிலே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுறதா வந்து எங்களை சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் அட்வைசபிள் கிடையாது, ஏன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய குவிக் ஷிஃப்ட் பற்றியும் கிளச்சை பற்றியும் பேசிடுவோம் ப்ரோ. ஏன்னா அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட், பிரேக் லீவர்ஸ் அண்ட் கிளச் லீவர்ஸ். பட் அது வந்து ரொம்பவே இப்போ எல்லா வண்டியிலையும் காமனாக வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் 2019 உங்களுக்கு கொடுத்தது குவிக் ஷிஃப்டர். ஸோ குவிக் ஷிஃப்டர்ன்றது இந்த வண்டியில் உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ட்ராக்லலாம் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக குவிக் ஷிஃப்டர் வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டடான ஒரு ட்ராக் யூஸ் போகிறப்பையும் சரி, நம்ம சிட்டியில் வந்து எல்லாம் ஹைவேஸில் போகிறப்பையும் சரி, குவிக் ஷிஃப்டர் வந்து ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறப்ப ஆக்சிலரேஷன் கம்மி பண்ண வேணாம், அப்படியே கிளச்சை பிடிக்க வேணாம், ஜஸ்ட் கியரை வந்து நீங்கள் ஆப்ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வண்டியில் என்னன்னா ஆப் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ டவுன் ஷிஃப்ட் வந்து ஆட்டோ பிளிப்பர் வந்து கிடையாது. அதுவும் கவாசாக்கி வந்து பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, குவிக் ஷிஃப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டாப் நாச், உண்மையிலே வந்து நீங்கள் ஈவன் சம் 1000 சிசி பைக்ஸ் கூட ஓட்டுறப்ப கொஞ்சம் ஒரு டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வண்டியில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, ஸோ பில்டு குவாலிட்டி சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. குவிக் ஷிஃப்டர் வந்து செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு வரும்போது. இந்த வண்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அப் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய குவிக் ஷிஃப்ட் தான், டவுன் ஷிஃப்ட்டுக்கு அதாவது ஆட்டோ பிளிப்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அதே மாதிரி கிளச் பிடிக்காமல் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆட்டோ பிளிப்பர். அது இந்த வண்டியில் கிடையாது. மேபி 2022 மாடலில் தான் வரணும், ஏன்னா 2021 மாடல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு. அதில் வந்து ஜஸ்ட் கலர் ஸ்கீம் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, பெரிய சேஞ்சஸ் வந்து அது எதுவுமே கிடையாது. ஸோ இதை பற்றி சொல்லியாச்சு ப்ரோ. இதில் வந்து ஆக்சுவலி ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளச் ஃபீலிங்ஸ்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கிளச் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் திங் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து உங்கள் ஹேண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் இருக்கிறதுனால ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஹெவியாக அதுவும் இருக்காது. ஸோ டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளச் ரிலீஸ் பண்ணி ஓட்டுறது இதெல்லாம் வந்து நல்லா அருமையாக இருக்கும். இன்ஃபேக்ட் லோ பவர் மோட்டில் வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் 12-13 வந்து போகும் வண்டி இன்ஜின் வந்து ஸ்டக் ஆகுது. அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ஜின் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கிளச் வந்து நல்ல ஒரு இதுதான், எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இதில் இல்லை கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த என்னன்னா இந்த வண்டி இதுக்கான கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இதில் இருக்கிறது எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த கேரக்டர் தெரிஞ்சு தான் அவர் எடுத்தார். ஸோ ஹி ஹாஸ் நத்திங் டு சே ராங் அபவுட் இட். எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட்டஸ்டான பாயிண்ட்டாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அண்ட் இதில் இன்னொரு விஷயம் ப்ரோ, இந்த வண்டியில் வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ சொல்கிறேன், எல்லாமே டாலான கியர் ரேஷியோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கியர்லேயே 120 வரைக்கும் இந்த வண்டியில் போகும். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா இதில் சிட்டி ஹேண்ட்லிங் சான்ஸே இருக்காது அந்த மாதிரி இருந்ததுன்னா டால் கியர் ரேஷியோக்கு செமையாக இருக்கும் உண்மையாகவே. ஸோ சிட்டி பற்றி நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். டால் கியர் ரேஷியோ அப்படி இல்லை, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவர் மோட்ஸ் நான் வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ லோ பவர் மோட் போட்டு நீங்கள் வந்து ஈவன் ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் மேக்ஸிமம் போக முடியும், டிராஃபிக் பீக் டிராஃபிக்கில் அவ்வளோதான் ஓட்ட முடியும் பார்த்தீங்கன்னா. எந்த வண்டியாக இருந்தாலுமே வந்து டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறது கஷ்டம் தான். நிறைய பேர் அது ஒரு ரீசனாக சொல்லுவாங்க, இது எப்படி டிராஃபிக்கில் எடுத்துகிட்டு போவேன். ஈவன் நீங்கள் வந்து ஒரு மொபைல் எடுத்து டிவிஎஸில் போனாலுமே டிராஃபிக்கில் வந்து போகிறது கஷ்டம் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ஜின் சிசி அதிகம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து பட் கவாசாக்கி அந்த பவர் மோட் கொடுத்ததுனால இட் இஸ் வெல் மேனேஜபிள் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் ப்ரோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் ரேஷியோ டாலாக இருக்கிறதுனால ட்ராக்ல ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா அதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. டால் கியர் ரேஷியோஸ்னால ட்ராக்ல வந்து எதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்களா? இது வரைக்கும் நான் ஓட்டினதில் எதுவும் இல்லை. பட் வந்து ட்ராக்னு வர்றப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டியூனிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ கியர்லேருந்து கிளச்லேருந்து இன்ஜின் ஏர் இன்டேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான். கம்ப்ரஷன் ரேஷியோவே வந்து மாற்றுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எதுவும் அந்த ஸ்டாக்ல வந்து ஃபேஸ் பண்ணல. பட் வந்து வேற ஏதாவது ஒரு அகாடமியில் அந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அந்த ஒரு இது இருக்கு. கண்டிப்பாக பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர்ன்றது பிஎம்சியில் மாற்றுவாங்க அண்ட் எக்ஸாஸ்ட் மாற்றி போட்டுருவாங்க. ஆஸ்டன் ரேசிங் ஒரு ஏதாவது ஒரு பிராண்ட் பெரிய பிராண்ட் எடுத்து மாட்டி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஏர் இன்டேக்கு எக்ஸாஸ்ட் மாற்றினவே கண்டிப்பாக இன்னும் பவர் வந்து நல்லாவே இருக்கும், அக்ரெசிவாக மாறிடும் இன்னும் சொல்ல போனால். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து அந்த கன்சோலை பற்றி பேசிடுவோம், ஏன்னா நீங்கள் அந்த ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே அந்த கன்சோலில் தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ இந்த கன்சோல் உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? ஏன்னா 2021 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டிஎஃப்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிஎஃப்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கன்சோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கிளிப்பிங்கில் கூட காட்டலாம், ஆக்சுவலாக அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்பைண்டு தான் இது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு டிஎஃப்டி அப்படின்னா சில சமயம் வந்து எப்படி சொல்கிறது, டிஎஃப்டி இஸ் குட் ஆக்சுவலி, அது இல்லைன்னு சொல்ல. பட் நான் வந்து ஓல்டு ஸ்கூலுங்கிறதுனால எனக்கு அனலாக் டிஜிட்டல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது, உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. நீங்கள் சீட்டிங் பொசிஷனில் எங்கே உட்காந்து பார்த்தாலுமே வந்து ஒரு வியூ வந்து நல்லா இருக்கிற மாதிரி ப்ராப்பராக இருக்குது. ஓகே, அதுதான் ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் ரேஸ் பொசிஷனில் டக் பண்ணி ஓட்டும்போது கூட இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக விண்ட்ஷீல்டில் நீங்கள் கவர் எடுத்துகிட்டு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு ஆக்சசிபிளான விஷயம். சப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டாக்கோ மீட்டர், அந்த ஆர்பிஎம் மீட்டர் தான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வண்டிக்கும் இதுக்கப்புறம் ஒரு மான்ஸ்டராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வண்டியில் அந்த ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்ன்றது எதில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க?
ட்ராக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8000-9000 ஆர்பிஎம் தாண்டினாலே அந்த ஒரு வண்டி டோனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு அந்த சவுண்டை கேட்டாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும், தெரியும் வண்டி ஓகே வந்துட்டுருக்குது தூரத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி. அது வந்து ஸ்டாக்குங்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும், பட் நீங்கள் வந்து இதே ஆக்ரா இல்லைன்னா வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எது போட்டாலுமே வண்டி தூரத்தில் வர்றப்ப தெரிய ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா. அது 10000 ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் தாண்டிடுச்சு ட்ராக்லன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து உண்மையிலே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரு அந்த பவர் இது வந்து ஃபீல் பண்ணலாம் நீங்கள் வண்டியில், நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய டார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சசபிளே வந்து 13000 ஆர்பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? 13500 வந்து ஓகே, 13500 வரைக்கும் அது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 10000 ஆர்பிஎம்க்கு அப்புறம் இந்த வண்டியில் ஃபுல்லாகவே ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்லாம் மாட்டிங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் ஒரு சிம்ஃபனி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு ஃப்ளை பை சவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள அது உண்மையாக சூப்பராக இருக்கும். நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், டியோஸ் வால்ட் அவரோட வீடியோவில் தான் பார்த்தேன், செம்ம சவுண்டு. ஸோ இதை பற்றி எல்லாமே பேசியாச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் அப்படியே லைட்ஸுக்கு போயிடுவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2019 உங்களுக்கு எல்இடி செட்டப் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ விசிபிலிட்டி எப்படி இருக்குது, எஸ்பெஷலி டியூரிங் நைட் டைம்ஸ்? ஃபஸ்ட் திங், இந்த மாதிரி பெரிய பைக்ஸ் எடுக்கிறப்ப நைட் ரைட் இஸ் நாட் அட்வைசபிள். நான் வந்து ரொம்ப ஒரு 5-6 ரைடு போயிருப்பேங்க நைட் ரைடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இயர்ஸில். வண்டி வந்து ஈவினிங் இது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வேலை பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா. பட் வந்து உங்களுக்கு லைட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எல்இடிங்கிறதுனால, அதுவும் ஹைபீம்லாம் போட்டிங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்து வியூ இருக்குது, நல்ல வைட் ஆங்கிள் ஸ்ப்ரெட் கவரேஜும் இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவர் சொன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து உண்மையாக சூப்பராக தான் இருக்குன்றாரு. கண்டிப்பாக இவ்வளோ காஸ்ட்லேருந்து பெரிய எல்லா செட்டப்பும் கொடுத்துட்டாங்கன்னா லைட்டில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து ரொம்பவே நல்லா சாட்டிஸ்ஃபையாக கொடுத்துருக்காங்க. வைடாக வந்து இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸை வந்து நான் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கும்போதே பார்த்தேன், ஹைபீமில் நல்லா பவராகவே இருந்தது, டே டைம்லேயே நல்லா கண்ணு கூசுற அளவுக்கு அந்த லைட் இருந்தது. ஸோ அதுவே ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய மிரர்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். எஸ்பெஷலி ஃபார் சிட்டி, ஏன்னா நம்ம ஹைவே சிட்டிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், ட்ராக்கு ரிமூவ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த டைமில் அது வைப்ரேஷன்ஸில் அந்த மாதிரிலாம் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 0 வைப்ரேஷன், மிரர் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஷேட்டர் ஆகிற ஒரு இதே தெரியாது. ப்ளஸ் வந்து மிரர் வந்து நல்லா வைட் அண்ட் ஆங்கிள் கொடுக்குது பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் நீங்கள் வந்து மிரர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாலே நல்லா வியூ விசிபிலிட்டி இருக்குது, அருமையாக இருக்குது மிரர் வந்து. இட் இஸ் டூயிங் இட்ஸ் பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லலாம், நல்லா இருக்குது. ஸோ மிரர் வந்து நிஞ்சா 650 ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப வைடாக இருக்கிறதுனால கேப்ஸில் போகும்போது இடிக்குது அப்படின்னு நம்ம சொன்னார். பட் அதுவான பர்பஸ் அதுதான், அது வைடாக இருந்தால் தான் நம்மளால் விசிபிலிட்டி தெரியும் நம்மளுக்கு. ஸோ அது வரைக்கும் அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே மிரர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க, ப்ராப்பராக செட் பண்ணிட்டு வண்டி எடுங்க. ஓகே, வண்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படியே அவ்வளோ தூரம் எட்டி போய் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வண்டியில், இந்த மாடலில் நான் சொல்கிறேன். ஸோ மற்ற மாடலில் வந்து 650 கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணோம். ஆக்சுவலாக வண்டி ஓட்டும் போது சொல்கிறாரு, நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது மிரரை வந்து இப்படி கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கத்து கை நீட்டுற மாதிரி இருக்கும், ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுன்றதுனால. ஸோ அதை தான் வந்து அவர் சொன்னார். ஸோ ஓகே ப்ரோ, வண்டி வந்து ஆல்மோஸ்ட் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி வித். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். ஓகே, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோட சர்வீஸ் காஸ்ட்ன்றதை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது ஒரு ஓனராக இதோட சர்வீஸ்ன்றது எப்படி இருக்குது, அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ப்ரிகாஷன்ஸ், நான் இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 6000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக 7000 ரூபீஸ் வருதுங்க. ஸோ நீங்கள் வந்து பல்காக அப்படி கட்ட முடியலன்னா மாதம் 1000 ரூபா எடுத்து வச்சுருங்க, எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஆமாம், 6 மந்த்ஸ் சேர்ந்துடும் சேர்ந்துடும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் மேஜராக எதுவும் ஃபால்ட்லாம் வந்தது இல்லை வண்டியில், 2 இயர்ஸ் மேலே ஓட்டிகிட்ருக்கேன், ப்ராப்பராக இருக்குது வண்டி. ப்ளஸ் வந்து சர்வீஸ் காஸ்ட் இப்போ கவாசாக்கி அவங்களோட ஓன் இன்ஜின் ஆயிலே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக அதுதான் போட்டேன், ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், நல்லாயிருக்கு. கம்பேர்ட் டு அதர் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் கவாசாக்கி ஆயில் வந்து நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியலனா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குன்றதா சொன்னார். ஸோ உங்களுக்கு ஷோரூம் சைட்லேருந்து அந்த சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்களா, அந்த ஒரு ஃபீட்பேக் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல அஸ் அ கஸ்டமர், அவங்களுக்கு அது எப்படி இருந்தது, உங்களுக்கு அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். ஷோரூம் சைட்லேருந்து ஷோரூம் சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல தான் இருக்குது கவாசாக்கிக்கு, ஒன்று வந்துட்டு சென்னை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ சர்வீஸ் வைஸ் வந்து இப்போ இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, மைனர் இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் வந்து திருப்பி எடுத்துகிட்டு போனால் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, பண்ணிட்டு இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம வண்டியில் வந்து ஓட்டுறப்ப ஓகே சர்வீஸ் கொடுக்குறோம், போயிட்டு வர்றப்ப ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா வந்து திரும்பவும் எடுத்துகிட்டு போனோம்னா அதே ரெஸ்பாண்டிங் ஆக்சுவலாக. ஓகே, நல்ல ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு தான் அவருக்கு, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கிடையாதுன்னே சொல்லலாம். இன்னொரு ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், இது வந்து நான் இன்டர்நேஷனல் ரிவ்யூஸ் கொஞ்சம் பார்த்தேன் இந்த வண்டியை பற்றி. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரேக் ஹோசஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளூட் ஹோசஸ், அதில் வந்து ரப்பர் ஹோசஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் ஹோசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருக்கும்போது ட்ராக்லேயே சொல்கிறேன் எக்ஸ்பாண்ட் ஆகிடும் அந்த ரப்பர்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது வந்து அந்த மாதிரி தான் இஷ்யூஸ், ஏன்னா நீங்கள் ட்ராக் ஓட்டிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். ஸோ அது எப்படி இருந்தது, அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா?
இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் வந்து ஏன்னா நம்ம இப்போ போனதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ட்ராக்ஸ்னால் புத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரிய ட்ராக். ஸோ புத்துக்கு வந்து நான் இன்னும் போனதில்லை. ஸோ ஆக்சுவலாக ட்ராக் பைக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டீல் ரைடரில் ஹோசஸ் போகிறது வந்து சேஃப் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே வந்து ஓட்டுறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட் கியர்லேயே வந்து ஸ்பீடு அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், செகண்டில் போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கியர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள், இன்ஜின் ஹீட் வந்து அதிகமாகும். ப்ளஸ் வந்து அந்த பிரேக்கிங்லாம் சடனாக இருக்கும். அதை பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஸ்டீல் ரைடர் லைன்ஸ் வந்து கவாசாக்கி மேபி ஃபியூச்சர் பைக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எஸ்பெஷலி ட்ராக் டிசைன் பைக்ஸ்னு கொடுக்குறப்ப அது இருக்கிறது வந்து ஒரு இட்ஸ் எ மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ ட்ராக் பைக்ஸ், ட்ராக் ஸ்பெக் பைக்ஸ், ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷின் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்க்கறது அவசியம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு சின்ன ட்ராபேக்ன்றது அந்த ஒரு பிரேக் ஹோசஸ். ஸோ அது வந்து இங்கே ரப்பரில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்கல. மேபி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அது பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி கூட நம்ம எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கவாசாக்கி அவங்களோட ஃபியூச்சர் மாடல்ஸில் அதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரோ நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஹாப்பி, 2019 எடுத்துட்டீங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த வண்டி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, வண்டி வந்து மார்க்கெட்டில் இப்போ கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது 2021 ZX6R செகண்ட்ஸில் எடுக்கலாமா, செகண்ட்ஸில் எடுக்கிறதுக்கு அந்த காஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது பைக்ஸ் போகலாமா, இல்லை இதே எடுக்கலாமா, உங்களோட ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள். 6R வந்து எக்ஸ்பென்சிவ் பைக்குங்க, டு பி வெரி ஹானஸ்ட். உங்களுக்கு வந்து செகண்ட்ஸில் எடுத்தாலுமே இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன இது எனக்கு ஒரு எமர்ஜென்சி நீடு இருந்துச்சு வண்டி இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வெண்ட் அப் டு 11 lakhs நான் செகண்ட்ஸுக்கு போட்டாலும். அது வந்து நிறைய பேர் எடுக்க ரெடியாக இருக்காங்க. என்ன ரீசனாக இது வந்து ஒரு யூனிக் கலெக்ஷன் மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வண்டி வந்து இப்போ இந்தியாவில் இல்லை, அவைலபிள் இல்லை, மொத்தமே வந்து 200 பைக் தான் இருக்குது இந்தியாவில். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து அந்த பைக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு நல்லா கிரேஸாக இருக்கிறவங்க வந்து 6R வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போ R6 6R ட்ரைம் டேட்டனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 செக்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஃபேவரபிள் செக்மெண்ட் மாதிரி தான். ஸோ வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஆமாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாட் எனக்கே வந்து கொஞ்சம் சோகமான விஷயம் தான். எல்லா இந்த மாதிரி பவர்ஃபுல் சூப்பர் ஸ்போர்ட் 600 எல்லாமே எல்லா பிரான்ச்சும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, கம்மிங் ஃப்ரம் R6 டேட்டோனா இப்போ வந்து ZX6R. ஆக்சுவலி அது வந்து நிறைய சேல்ஸ் ஆகாத ஒரு காரணத்தினால தான் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு லாஸ் மாதிரி ஆகிடுது. பட் அதுக்கான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க, அது வந்து மேபி பிராஞ்ச் கண்டினியூ அதை யோசிச்சு பண்ணாங்கன்னா இன்னொரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மேபி இந்த உங்கள் கராஜில் இந்த வண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம். வீக்கெண்ட்ஸ் ரைடாக இருக்கட்டும் அண்ட் ட்ராக் ஃபன்னாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு 100% கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிரதர் சொன்னார். ஹீ இஸ் ஹாப்பி வித் டூ, அவரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. வண்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு பட் எனக்கே ஒரு சந்தோஷமான விஷயம், ப்ரோ நான் வண்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு, அது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிரதரும் வந்து இவ்வளோ பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இஸ் கமிங் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் இருந்து ஓட முடிவு சைனிங் ஆஃப், ஸ்டே சில், பை பை மக்களே. ஓகேங்க, முடிச்சுட்டோம்.